ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ ட்ரேட் ரூம். ஸோ இந்த லேர்னிங் செஷனில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பட் வி மேட் இட் அகெயின் சிம்பிள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம ரெகுலராகவே 20 MA, 50 MA, 200 MA, 9 MA, 8 MA இந்த மாதிரி இஎம்ஏ சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருப்போம். 5 MA. ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த 5 MA, 20 MA, 200 MA மெயினாக இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ட்ரேட்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே என்னோடய ட்ரேட்ஸை நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், 20 MA இங்கே இப்படி இருக்குன்னா இமீடியேட்டாக நான் இங்கே ஷார்ட் போய் 20 MA டார்கெட் பண்ணுவேன். நெக்ஸ்ட், 20 MA பிரேக் பண்ணிருச்சு. ஸோ 20 MA பிரேக் பண்ணி இப்படி 20 MA சப்போர்ட் எடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஷார்ட் பண்ணி நான் 20 MA மேலே எஸ்எல் பிளேஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஒரு ஒரு ட்ரேடும் இன்னைய வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சக்ஸஸ் ரேட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா 20 MA கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லா இண்டெக்ஸில் எல்லா இதுலேயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு காமனான இண்டிகேட்டர். ஸோ அது லைக் இங்கே இப்படி 20 சப்போர்ட் எடுக்குதுன்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நல்ல வால்யூம் ஸ்பைக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ 20 MA பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ நம்ம அந்த 20 MA இன்னும் ஈஸியாகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம், எம்வி மூவிங் ஆவரேஜ். சி, எம்வி மூவிங் ஆவரேஜ் மேஜிக் பை எம்வி ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லாகிடுது. கேண்டிலோட கலரும் சேர்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. லைக் இங்கே பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை, இந்த மூணு பேண்டு வந்து நத்திங், 20 MA ஹை, இது இது வந்து 20 MA லோ, இது 20 MA. ஸோ ஹை லோ 20 MA, இது மூணு தான் இந்த பேண்டை க்ரியேட் பண்ணுறான். ஸோ நம்மளுக்கு 20 MA ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்து இட்ஸ் அ ஜோன், நாட் ஜஸ்ட் அ லைன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஜோனை மார்க் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடிட்டு இருந்தப்ப தான் இந்த இண்டிகேட்டர் என்னோட கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது 20 MA ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பும்போது நம்ம ஷார்ட் போகலாம். ஓகே, ஸோ அதை இந்த இண்டிகேட்டர் என்ன இன்னும் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த கேண்டிலோட கலரையும் அழகாக ரெட் கலர் மாற்றிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேண்டிலுமே ரெட் கலரில் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல பை ஆப்ஷன் யோசிக்கவே கூடாது. யூ ஹாவ் டு வெயிட். எதுக்கு வெயிட் பண்ணோம், இந்த பேண்டுக்கிட்ட ப்ரைஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிறது பாருங்க, மெதுவாக போய் இந்த பேண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புது. ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி பிளேஸ். ஸோ உங்களோட என்ட்ரி எப்போவுமே இந்த பேண்டுக்கிட்ட தான் இருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பேண்டுக்கிட்ட தான் உங்கள் என்ட்ரி இருக்கணும். பேண்ட் அவுட் ப்ரைஸ் தூரமாக போயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. பேண்ட் அவுட் ப்ரைஸ் தூரமாக போயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேண்டு மேலே கேண்டில் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். இதுதான் இதோ 20 MA பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரூல். அண்ட் உங்கள் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே இந்த பேண்டுக்கு கீழே இருக்கணும். ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி வருதுன்னா இந்த பேண்டுக்கு கீழே இருக்கணும், இது என்ட்ரி. ஸோ இங்கேருந்து நீங்கள் 1:1 மினிமம் டார்கெட் பண்ணலாம், 1:1.5 அப்படியும் பண்ணலாம். ஸ்கேல்பராக இருக்கீங்கன்னா இதுவே 1 minute சார்ட்டு கன்வெர்ட் பண்ணி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். இது இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த லைன் தெரியுது பாருங்க, இது 50 MA. ஸோ எப்போ இந்த பேண்டும் நம்ம இந்த 50 இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று பூந்து விளையாண்டுருக்குதோ அன்னைக்கு மார்க்கெட் சைடுவேஸ் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஏரியாவை மார்க் பண்ணி மேலே அடித்தா செல்லு, கீழே அடித்தா பை அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதை தாண்டி பிரேக் அவுட் பிரேக் டவுன் எடுத்துடாதீங்க, 90% ஃபெயிலியர் ஆகும். ஸோ நம்மளுக்கு பை வந்துருச்சுன்னா கேண்டிலோட கலர் க்ரீன் ஆயிரும். ஸோ 20 MA மேலே
சி கேண்டிலோட கலர் க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 20 EMAக்கு மேலே பை எடுக்கிறோம், வி வில் ரைட் த ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சி அகெயின் இங்கே 20 EMAல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. ஸோ அகெயின் வி வில் பை, சி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு போயிடவே போயிடாதீங்க, இல்லை கால் செல் சைட் போயிடாதீங்க. இது நிஃப்டிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமானா, இல்லை எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் உங்களுக்கு எது பிடிக்கும், 1 மினிட் பிடிக்குமா, ஸ்கேல்பிங்க்கு சூப்பராக ஒர்க் ஆகுது, 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், ஒரு நல்ல 1 மினிட்னால் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் நிஃப்டியில் ஏம் பண்ணலாம், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்னால் 8 to 10 பாயிண்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ட்ரேடுக்கும் கண்டிப்பாக நிஃப்டி ஆப்ஷன்ஸில் இந்த செட்டப் யூஸ் பண்ணி ஒரு 100 ருபீஸ் ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பர் டே ஒரு 2 ட்ரேட் கிடைக்குது, 10 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 1000 ருபீஸ் ஈஸியாக ப்ராஃபிட் வந்துடும். அண்ட் ஸ்டாப் லாஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் வரும், 15 to 20 பாயிண்ட்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் உங்கள் எஸ்எல் வரும். ஸோ இதை நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்னும் பியூட்டி ஆக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே 20 EMA பேஸ் பண்ணது தான், 20 EMA டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, 20 EMA டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 MV மூவிங் ஆவரேஜ் பை MV ஆப்ஷன்ஸ், இன்னொன்று 20 EMA டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எதுக்குடா இந்த புதுசாக இன்னொரு இண்டிகேட்டர் அப்படின்னா, உங்களோட வேலையை இன்னும் கொஞ்சம் ஐ கேச்சிங்காகவும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையாகவும் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேண்டாம், இந்த பிளாட்டை 20 EMA பிளாட் ரிமூவ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா வச்சுக்கலாம், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போது இந்த இண்டிகேட்டர் நம்ம இப்போது 20 EMA பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ 20 EMA பேஸ் பண்ணி எடுக்கும்போது 50 EMAக்கு கீழேயும் இருந்து, இந்த பேண்டுக்கு கீழேயும் இருந்து, இந்த பேண்டுக்கு கீழேயும் இருந்து, 50 EMAக்கு கீழேயும் இருந்து நம்ம இப்போ ஆட் பண்ண இண்டிகேட்டரில் ஷார்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிடுங்க. சரி இங்கே பாருங்கள், 50 and 20 கனியா அப்படின்னு ஆடிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் உஷாராக உங்கள் ட்ரேட்ஸை லிமிட் பண்ணிக்கணும். அண்ட் பாருங்கள் அழகாக ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி இங்கே லாங் வருது, இங்கே ஷார்ட் வருது. ஸோ இது என்ன ப்ளஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல லாங் அண்ட் ஷார்ட் வரும். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கேண்டில் 20 EMA, ஸோ ஒரு கேண்டில் 20க்கு மேலே க்ளோஸ் ஆகி இன்னொரு கேண்டில் அந்த ஹையையும் பிரேக் பண்ணி இப்படி க்ளோஸ் ஆகும்போது இங்கே லாங்குன்னு வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் உள்ளே வந்துருச்சுன்னா லாங்குன்னு வராது. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான் இந்த கேண்டலில் இருக்குது, சரி இந்த இண்டிகேட்டரில் இருக்குது. ரொம்ப சேஃப் பிளேயர்ஸ் லாங் ஷார்ட் வராத மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கேரண்டீட். அண்ட் இன்னும் சேஃபாக 12 o'clock மேலே ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் கேரண்டீட். பாருங்கள் அழகாக லாங்குன்னு வருது, நம்மளோட எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆகுது. என்னென்ன கண்டிஷன், 50 EMAக்கு மேலே இருக்கா, எஸ். 20 EMA பேண்டுக்கு மேலே இருக்கா, எஸ். கேண்டில் க்ரீன் கலர் ஆயிடுச்சா, எஸ். 3. 4வது இங்கே லாங்குன்னு கொடுக்குதா, எஸ். ஸோ 4 கண்டிஷனும் இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. முடிஞ்சால் இனிஷியல் டேஸில் ஒரு பேப்பர் வச்சு இந்த 4 கண்டிஷனும் மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஜேர்னல் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு ஜேர்னல் பண்ணுங்கள். எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு எதனால் எஸ்எல் ஹிட் ஆச்சு, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அந்த இடத்துல அப்படின்னு கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். லைக் இங்கே பை வருது பட் 50 EMA கீழே இருக்குது, மற்ற 3 கண்டிஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 1 ஃபெயிலியர் ஆனதுனால இது எஸ்எல். ஸோ ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இங்கே எடுத்தீங்கன்னா உங்கள் ஜேர்னலில் மெயின்டைன் பண்ணுவாங்க, 50 EMA மதிக்காமல் நான் ட்ரேட் எடுத்தேன், எஸ்எல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிட்டு வீக்கெண்டில் நீங்கள் அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இங்கே லாங்குன்னு வரல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம செல்லிங்கில் இருக்கிறதுனால. ஸோ இங்கே ஒரு செல் என்ட்ரி வருது, பெருசாக வரல, எஸ்எல் போயிடுச்சுன்னே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இங்கே
லாங் கிடைக்குது. இந்த லாங்கில் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ரேலி. நெக்ஸ்ட் இங்கேயும் லாங் கிடைக்குது, கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட்ஸ். எனக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ட்ரேடுக்கும் 10-20 பாயிண்ட்ஸ், 10+ பாயிண்ட்ஸ் கிடச்சதுனாவே ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஸோ என்னோடய லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டே ப்ராசஸில் நான் சூப்பராக பண்ணிடுவேன். ஸோ 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்றே ஞாபகம் வருது. நான் ரீசெண்டாக இந்த கோட்டக் நியோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேங்க. ஏன் கோட்டக் நியோ அப்படின்னிங்கன்னா, சிம்பிள், ஜரோதாவில் யூஸ் பண்ணிருந்த வரைக்கும் எனக்கு ஒரு லாட்டுக்கு 60+ ருபீஸ் ப்ரோக்கரேஜ் போயிட்டுருந்துச்சு, ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் டாக்ஸஸ். ஸோ நான் ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணும்போது 440 ருபீஸ் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுவே 500 ருபீஸ் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் விட்டு 560 ருபீஸாக மைனஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ்ன்றதே மந்த் எண்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு மந்த்துக்கே நம்ம 5000 தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் 1.5K ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ்ன்னு போயிடுது. ஸோ ஒரு 10,000 கேபிட்டல் வச்சு கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக போராடி ஒரு 5,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோன்னா அதில் 1.5K ப்ரோக்கரேஜ்னு போய் நம்மளுக்கு 3.5 தான் நிற்கிது. ஸோ அப்போ ரீசெண்டாக டிவியில் இந்த ஆட் பார்த்துட்டு கோட்டக் ப்ளஸ் ஒரு நண்பரோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் கொஞ்ச நாள். பார்க்கும்போது கோட்டக் நியோவில் ஒரு லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6-7 ருபீஸ் டாக்ஸஸ் மட்டும் போகுது, வேறு பெருசாக எந்த டாக்ஸும் போகலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பெரிய பெரிய லாட் லைக் 18,000 ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது கோட்டக் நியோ. பட் நம்மள மாதிரி குட்டி ட்ரேடர்ஸ் 2 லாட், 10 லாட், ஒரு 20 லாட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறவங்களுக்கு இந்த கோட்டக் நியோ ஆப் கண்டிப்பாக ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் எனக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். பிடிக்கலன்னா ப்ளீஸ் பண்ணவும் வேண்டாம், நோ இஷ்யூஸ். ஆல்ரெடி கோட்டக் நியோவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குது, இதை நம்ம ஃபர்தராக கன்யூ பண்ணலாமா, இல்லை இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 5 டேஸில் எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணல. ஸோ 0 ப்ரோக்கரேஜ் ஃபார் ஆல் இன்ட்ராடேஸ். ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சுத்தமாகவே கிடையாது. ஸோ 30 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு 1 டைம் பேமெண்ட்டை 99 ருபீஸ் வாங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ. ஆஃப்டர் தட் 0 ப்ரோக்கரேஜ் ஆன் ஆல் இன்ட்ராடே ட்ரேட்ஸ், 0 ப்ரோக்கரேஜ் ஃபார் ஐபிஓஸ். நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது மட்டும் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரேட் ஃப்ரீ யூத்ன்னு இருக்குது. ஸோ 299 ஃபார் ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ நான் இதில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் 0 ப்ரோக்கரேஜ். ஸோ ஒரு 99 ருபீஸ் பே பண்ணி இது வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லாட்டுக்கு 60 ருபீஸ் கொடுக்குறக்கும் இதில் ஓப்பன் பண்ணி பண்ணுறக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். பெர் டே பெர் லாட் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6-10 ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ் போகுது, டாக்ஸஸ் போகுது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே நான் உங்கள்கிட்ட இந்த கோட்டக் செக்யூரிட்டிஸை பற்றி சொல்லியிருக்கேன், கோட்டக் நியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்ட்ராட்டஜி, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ ரொம்பவுமே சிம்பிள். 20 MA ஃப்ளாட்டாக இருக்குது, 50 MA 20 MAவை மேலேயும் கீழே இப்படி கட் பண்ணுதுன்னா நம்ம நோ ட்ரேட், ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ 20 MA கீழே பார்த்துட்ருக்குது, 50 MA கீழே பார்த்துட்ருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஷார்ட் வரப்பெல்லாம் ஷார்ட் போகிறோம். ஆஸ் அ ஸ்கேல்பர் 10-15 பாயிண்ட்ஸ் கிடைச்சாவே ஹாப்பியாக புக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் இது ப்ராஃபிட் கொடுக்கும். ட்ரையலிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேண்டு கூடையே நீங்கள் ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஹெவி குவான்டிட்டி போடுறீங்க, உங்களால் ட்ரையல் பண்ண முடியும், ஸ்கேலிங் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேண்ட் கூடையே ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு வீக்லி 1 or 2 டேஸ் ஒரு பெரிய ஸ்விங், பெரிய ட்ரேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சீங்க லாங் வருது பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. ஸோ கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், 50 MA 20 MA நம்ம லாங் கேண்டில் 4 கரெக்டாக இருக்குது அப்படின்னா பை பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் வந்துருச்சு பட் 50 MA நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், 50 MA கிட்ட வந்து ஹால்ட் எடுத்து திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நம்ம 4 கண்டிஷனும் மேட்ச் ஆகிற இடத்துல மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த லாங் ஷாட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இண்டிகேட்டரு ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த லாங் ஷாட்டும் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் பெட்டராக இருக்குன்றது என் நம்பிக்கை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனி கமெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ட்ரேட் ரூமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். கீ லெவல்ஸ் டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம இம்பார்ட்டண்ட் லெவல் பிரேக் ஆர் மேக் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்றா இப்படி போகும் இல்லைனா இப்படி வரும்ன்றது நம்ம வியூ. ஸோ அதுக்கு ரிசல்ட் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் சூப்பராக 80 points மேலே போயிருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி கீ லெவல்ஸ் உங்களுக்கு ரெகுலராகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் ரீசண்டாக ஆப்ஷன்ஸுக்கு பை லெவல் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ்க்கும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கும் பை லெவல் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.